சிவகங்கை தேவக்கோட்டையில் ஜமீன்தார் வாரிசு என்று சொல்லி போலியாக நாடகமாடி லட்சக்கணக்கில் மோசடி செய்த கும்பல் சிக்கியிருக்கிறது. அரண்மனையை காட்டி ஏமாற்றியது எப்படி? சிவகங்கையில் நகரத்தார்கள் வாழ்ந்த வீடுகள் ஒரு தெருவில் தொடங்கி அடுத்த தெருவில் முடியும். மிக பிரம்மாண்டமாக அரண்மனை போல காட்சியளிக்கும் இந்த வீடுகள் 1980களில் கட்டப்பட்டவை. நமது பெருமைக்குரிய இது போன்ற ஒரு வீட்டை மோசடிக்கு பயன்படுத்தியுள்ளது ஒரு கும்பல். ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவர் என நாடகமாடி அரண்மனை போன்ற வீட்டை காட்டி 2 லட்சம் ரூபாய் மோசடி செய்துள்ளார். ஜமீன்தார் நாடகதாரி சிக்கியது எப்படி? தேவக்கோட்டையை சேர்ந்த குருசாமி செல்லதுரை என இருவரும் தரகர் வேலை செய்து வந்தனர். கடன் விவகாரமாக இருவரும் நண்பர்கள் மூலமாக சென்னையில் பெட்ரோல் பங்க் நடத்தி வரும் நாகராஜை சந்தித்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரை சேர்ந்த பரம்பரை ஜமீன்தார் ஒருவரை தங்களுக்கு தெரியும் எனவும் எத்தனை கோடி கேட்டாலும் கடன் தருவார் என்றும் ஆசை வார்த்தைகள் கூறியுள்ளனர். அதையடுத்து அவர்கள் மூலம் பரம்பரை ஜமீன்தாரை சந்திக்க அப்பாயின்ட்மெண்ட் வாங்கியுள்ளார் நாகராஜன். அதன்படி கடந்த 1ஆம் தேதி காலையில் தேவக்கோட்டையில் உள்ள அரண்மனை போன்றுள்ள சத்திரத்தார் பங்களாவில் அந்த பரம்பரை ஜமீன்தார் பெரியசாமி என்பவரை நாகராஜன் சந்தித்துள்ளார். அப்போது பெரியசாமி என்பவருடன் குருசாமி, செல்லதுரை மற்றும் சுந்தரபாண்டி ஆகியோர் இருந்தனர். நாகராஜன் தனக்கு 5 கோடி ரூபாய் கடனாக வேண்டும் என கேட்டவுடன் அதற்கு ஆவணங்கள் தயாரிக்கவே 5 லட்சம் ரூபாய் செலவாகும் என கூறியுள்ளார் பெரியசாமி. தற்போது கையில் அவ்வளவு பணம் இல்லை என கூறிய நாகராஜன் 2 லட்சம் ரூபாயை ரொக்கமாக கொடுத்து நிரப்பப்படாத 6 செக்குகளையும் கொடுத்துள்ளார். பதிலுக்கு பெரியசாமி தனது கையெழுத்திட்ட ஒரே ஒரு செக்கை நாகராஜனுக்கு கொடுத்துள்ளார். மாலை வந்தால் பணத்தை வாங்கலாம் என கூறியுள்ளார் பெரியசாமி. அதை நம்பிய நாகராஜனும் மாலை அரண்மனை பங்களாவுக்கு சென்று பார்த்தபோது பூட்டி கிடந்துள்ளது. அங்குள்ள காவலாளியிடம் கேட்டபோது இது சத்திரத்தார் பங்களா என்றும் நாகராஜன் வருவதற்கு 1 நாள் முன்பு பெரியசாமி வந்து படப்பிடிப்பிற்கு வேண்டும் என கேட்டுச் சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். அப்போதுதான் தான் ஏமாந்ததை உணர்ந்தார் நாகராஜன். தேவக்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதனையடுத்து பெரியசாமியின் செல்போன் சிக்னலை வைத்து அவரையும் சுந்தரபாண்டியனையும் காரைக்குடியில் வைத்து போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சொகுசு கார், 2 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 6 செக்குகள் பறிமுதல் செய்தனர். தலைமறைவான குருசாமி, செல்லதுரை இருவரையும் தேடி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் பெரியசாமி திருப்பத்தூரை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் இதேபோல் பலரிடம் பணம் பறித்த வகையில் 10 வழக்குகள் இவர் மீது பதிவாகியுள்ளதும் தெரிய வந்துள்ளது.